வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனமான லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஜிம் ராய்க்லர் பிரதமர் மோடியுடன் சந்தித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடக்கம். பேரிடர் மேலாண்மை திருத்த சட்ட மசோதா உட்பட 6 புதிய மசோதாக்களை அறிமுகப்படுத்த திட்டம். வாடிக்கையாளர்களிடத்தில் நம்பகத்தன்மையை அதிகரிப்பதன் மூலம் கடன் வழங்கல் மற்றும் வைப்பு நிதிக்கு இடையேயான இடைவெளியை வங்கிகள் குறைக்க முடியும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ். மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே புதிய விரைவு ரயில் சேவை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். முல்லைப் பெரியாறு அணையில் 4 மாதங்களுக்கு பிறகு மத்திய துணை கண்காணிப்பு குழு ஆய்வு. முல்லைப் பெரியாறு பிரதான அணை, பேபி அணை மதகுகள், சுரங்கப்பாதை உள்ளிட்டவற்றின் நிலை குறித்து ஆலோசனை. ₹264 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஐரோப்பிய ஆணைய தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் ஜெர்மனியின் உர்சுலா வொண்டர்லே. பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து.